பிரசாந்த் கிஷோர்ட்ட வந்து அவருடைய அட்வைஸ் கேட்டு தான் ராகுல் செயல்படுற அளவுக்கு கண்டிப்பாக ராகுல் கிடையாது. அந்தந்த மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை தரப்படணும். மோடிக்கு மாற்று என்பது ஒரே தலைவர் தான், ராகுல் காந்தி மட்டும்தான். மொத்த தமிழ்நாட்டில் மூணு இடத்துல இருக்குது, இங்கே இருக்குது, திருமயத்தில் இருக்குது, ராணிப்பேட்டில் இருக்குது. ஸோ இந்த யூனிட்ஸ்லாம் சிறந்த முறையில் செயல்பட்டு இங்கே இருக்கிற தொழிலாளர்களுக்கு பணி பாதுகாப்பு தொடர்ந்து வெற்றிகரமாக நிகழ்ச்சியில் இயங்குவதற்கான நடவடிக்கைகள் எடுப்பது குறித்து உங்களோடு கலந்துரையாடி விவாதித்து நேரையும் யூனிட்டுகளையும் போய் பார்த்துட்டு வந்திருக்கேன். யார் யாரை பார்க்கணுமோ அவங்கள பார்த்து இது முழு அளவில் இயங்குவதற்கும் தொடர்ந்து லாபகரமாக நடப்பதற்கும் பணியாளர்களுக்கான பாதுகாப்பு இருப்பதற்கும் பணி பாதுகாப்பு இருப்பதற்கும் தொடர்ந்து லாப நிச்சயம் வரை லாபகரமாக வெற்றிகரமாக நடப்பதற்கும் வேண்டிய முயற்சிகளை மேற்கொள்கிறேன். ஸோ அது மாநில அரசாக இருந்தாலும் சரி, மத்திய அரசாக இருந்தாலும் சரி, சில விஷயங்களை டெண்டர் மூலமாக தான் எடுக்க முடியும். சில விஷயங்களை டெண்டர் மேலே இவங்களுடைய உயரதிகாரிகள் எடுத்து இவங்களுக்கு அலாட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அது எல்லாத்துக்குமே ஒரு வரைமுறை சட்டத்திட்டங்கள் இருக்கு இல்லையா, ஒரு நிர்வாகம்னா அதுக்கு உட்பட்டு என்னென்ன வகையில் வந்து இதை வந்து காப்பாற்ற தொடர்ந்து வெற்றிகரமாக செயல்பட என்ன நடவடிக்கைகள் எடுக்கணுமோ அந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வோம். சார், பச்சங்கத்தில் இருக்கிறவங்களும் கேட்டிருக்காங்க, கொடுத்துருவேன். எனவே பெர்மனண்டாக இருக்கவங்களா 6 பேர் இருக்காங்க, ஆன்சலரி வீட்டில் 2000 பேர் இருப்பாங்க. இது தவிர மற்ற அந்த மாதிரி தற்காலிகமாக இருக்கிற பணியாளர்கள் இருக்காங்களா, இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் தொழிற்சங்க தலைவர் கொடுத்தாங்கன்னா அது சம்மந்தமாகவும் மேற்கொண்டு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதில் வந்து கவனம் செலுத்தப்படும். இல்லை, அது பொதுவாக பிஹெச்எல்னு இல்லை, மொத்தமாகவே வேலை வந்து இப்போ வந்து ஒரு ஸ்டேட்டுக்காரங்க மற்ற ஸ்டேட்டுக்கு போகவே கூடாதுன்னு சொல்ல முடியாது. அது மாதிரி ஆல் இண்டியா சர்வீசஸ் தவிர்த்து லோக்கலில் இருக்கிற யூனிட்ஸு தொழில்கள் இந்த மாதிரி இருக்கிற விஷயங்களில் அந்தந்த மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை தரப்படணும். அது மத்திய அரசுக்கு சொந்தமாக இருக்கலாம், மாநில அரசுக்கு சொந்தமாக இருக்கலாம். இப்போ லேபர் லெவலில் நிறையா பேர் வர்றாங்க, இப்போ பீகார்லேருந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து நிறையா கட்டுமான பணிகளுக்கு வர்றாங்க, வீட்டு வேலைகளில் இருக்காங்க, ஹோட்டலில் வேலை பார்க்குறாங்க. அது அது நிறுத்த முடியாது. அதனால் வேறு ஸ்டேட்லேருந்து யாருமே வராது வரேன்னு ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு ஒன்றிய அளவில் சென்ட்ரல் கவர்மெண்ட் அளவில் இருக்கிறப்போ இதை மாதிரி போட முடியாது. பட் ஸ்டேட் கவர்மெண்ட் சார்பிலையும் சொல்லியிருக்காங்க, மற்ற எல்லா கட்சி தலைவர்களும் சொல்கிறோம். எல்லா அமைப்புகளுமே அது தனியாரோ ப்ரைவேட்டோ அல்லது பப்ளிக்கோ கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ இங்கே இருக்கிற தொழில்கள் நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு கிடைக்கும்போது இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிற இளைஞர்களுக்கு முன்னுரிமை தரப்பட வேண்டும். அதுக்குரிய நடவடிக்கைகளையும் மத்திய மாநிலத்தில் எடுக்கணும், நாங்களும் வற்புறுத்துவோம். சார், பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு பொலிட்டிக்கலாக யார் ஆலோசனைகள் கேட்குறாங்களோ அவங்களோட ஒப்பந்தம் போட்டு அவங்களுக்கு ஆலோசனைகளை வழங்கக்கூடிய ஒரு நிறுவனத்தினுடைய தலைவராக இருந்து அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஸோ அவர் அவருடைய கருத்தை அல்லது அவருடைய நிறுவனத்தினுடைய கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் மோடி அவர்களுடைய பலம் என்னங்கிறது ராகுல் காந்தி அவர்களுக்கு முழுமையாக தெரியவில்லை. அப்படி தெரிஞ்சால்தான் மோடிக்கு மாற்றாக வர முடியும் என்று சொல்லியிருக்கிற கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை. மோடியினுடைய பலம் பலவீனம் ரெண்டும் ராகுல் காந்திக்கு தெரியும். ஸோ ராகுல் காந்தி அவர்கள் இன்றைக்கு தேசிய அளவில் இருக்கிற தலைவர்களில் மோடிக்கு மாற்று என்பது ஒரே தலைவர் தான், ராகுல் காந்தி மட்டும்தான். மற்றதெல்லாம் வந்து மாநில கட்சிகள் தான், எந்த கட்சியாக இருந்தாலும் இந்தியாவில் இருக்கிற மற்ற கட்சிகள், மம்தா பானர்ஜியாக இருக்கட்டும், லல்லுவாக இருக்கட்டும், முலாயம் சிங்காக இருக்கட்டும், சரத்பவராக இருக்கட்டும், சந்திரபாபு நாயுடுவாக இருக்கட்டும், எந்த மாநிலத்தில் இருக்கிற எந்த மாநில கட்சிகளுடைய தலைவர்களும் அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகள், நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஒரே கட்சி தேசிய கட்சி காங்கிரஸ் கட்சி தான். ஸோ அதனுடைய தேசிய தலைவர் ராகுல் காந்தி. ஸோ பிரதமராவதற்கான அனைத்து தகுதிகளும் உள்ளவர். பல முறை இப்போ எம்பியாக இருந்து நாடாளுமன்றத்திலேயும் மிக சிறப்பாக, என்ன சொல்ல போனால் மோடிக்கு சிம்ம சொப்பனமாக திகழக்கூடிய ஒரே தலைவர் வந்து ராகுல் காந்தி அவர்கள் தான். ராகுல் காந்திக்கு எல்லாம் தெரியும். அது வந்து பிரசாந்த் கிஷோர்ட்ட வந்து அவருடைய அட்வைஸ் கேட்டு தான் ராகுல் செயல்படுற அளவுக்கு கண்டிப்பாக ராகுல் கிடையாது. அதனால் இருந்தாலும் அவர் ஒரு முன்னெச்சரிக்கை மாதிரி மற்ற கூட்டணி கட்சிகளோடு இருந்து பார்த்துருக்காரு. இங்கே கூட நமக்கு திமுக தோழமை கட்சியான திமுகவுக்கெல்லாம் இருந்து வேலை செய்திருக்காரு. அதனால் அந்த அடிப்படையில் ஒரு நண்பருங்கிற அடிப்படையில் ஒரு ஆலோசகருங்கிற அடிப்படையில் அவர் காங்கிரஸை உஷார்படுத்துறதுக்காக சொல்லியிருக்காருன்னு கூட எடுத்துக்கலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. பட் அதுக்காக அவர் சொன்ன கருத்தெல்லாம் வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது. காங்கிரஸ் பலமாக இருக்குது, அவருடைய தலைவர் ராகுல் காந்தியும் பலமாக இருக்கார்.
கண்டிப்பா பிஜேபியை சந்திக்கக்கூடிய ஆற்றல் காங்கிரஸுக்கும் இருக்குது, அதனுடைய தொலைவு கட்சிகளுக்கும் இருக்குது, அதனுடைய தலைவராக இருக்கிற ராகுல் காந்தி அவர்களுக்கும் இருக்கிறது. சார், அந்த சர்வீஸ் சாலை பிரச்சனை வந்து தீர்க்கப்படாமலே இருக்கு, அது கோர்ட்லேருந்து வந்து ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. ஏறக்குறைய நஷ்ட ஈடு, விரிவாக்கம், சாலை பணி எல்லாத்துக்கும் சேர்த்து 1800 சுமார் 2000 கோடிக்கு தேவைப்படுது. இப்போ அமைச்சர்லாம் முதல்ல நம்ம எதிர்கட்சியில் இருந்தது, இப்போ ரெண்டு பேர் நேரு அவர்கள் மினிஸ்டர் ஆகிட்டார். அதுக்காகவே மகேஷ் பொய்யாமொழி தொடர்ந்து போராடிட்டு இருந்தார். ஸோ இப்போ அவரும் மந்திரியாக இருக்கார், திமுக ஆட்சியில் இருக்குது. ஸோ ஆட்சியில் வந்து என்ன மாற்று திட்டங்கள்லாம் அப்படியே கீழே பண்ணுறதா, மேலே ஒரு பிரிட்ஜ் மாதிரி போடலாமா, அந்த மாதிரி பல்வேறு லெவலில் அது அரசு மட்டத்தில் யோசனைகள் இருக்கிறது. அதை எப்படி செயல்படுத்தலாமோ அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும்.